Hello friends, welcome to Ritu's Home Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம்மேட் ஈஸ்ட் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் செய்யறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மிதமான சூட்ல இருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது வார்ம் வாட்டர். அடுத்து அதே கப்ல வந்து 1 கப் அளவுக்கு வந்து sugar ஆட் பண்ணிக்கோங்க. Sugar ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறம் 2 கப் மைதா, அதாவது நம்ம தண்ணி எடுக்கக்கூடிய அதே கப்ல வந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துட்டு அது வந்து நல்லா வந்து எந்த லம்ப்ஸும் இல்லாம, அதாவது எந்த கெட்டியும் இருக்க கூடாது, அந்த மாதிரி நல்லா வந்து நம்ம mix பண்ணிக்கணும். நம்ம இந்த ஈஸ்ட் பண்றதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே கப்ல தான் வந்து எல்லா மெஷர்மென்ட்ஸும் பண்ணனும். சோ இந்த மாதிரி வந்து மைதா வந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சுத்தமான தேன் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப தேன் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கலர் வந்து எந்த அளவுக்கு நல்லா மாறுதுன்னு பாருங்க. சோ 2 கப் மிதமான சூட்ல இருக்க தண்ணி, 1 கப் sugar ஆட் பண்ணிருக்கோம், 2 கப் மைதா ஆட் பண்ணிருக்கோம், அடுத்து 1/2 கப் அளவுக்கு தேன் இவ்வளவு ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நல்ல தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில வச்சிருங்க, கண்டிப்பா சில்லுன்னு இருக்க கூடாது. சோ தயிரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் வர மாதிரி வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க ஈஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கவர் வச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு வார்மான பிளேஸ், அதாவது கதகதப்பாக இருக்க இடத்துல வச்சுருங்க. ஒரு 20-24 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நம்மளோட ஈஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர், ஒரு 20 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க மேலே பாருங்க நல்ல ஃபார்ம் ஆயிருக்கு அந்த ஈஸ்ட். கலரும் பார்த்தீங்களா எப்படி நல்ல மாறி இருக்குன்ட்டு. ஸோ இது கலந்துட்டு இப்போ வந்து நம்ம நான் வந்து இந்த ஈஸ்ட் வச்சு இன்னைக்கு வந்து நான் பீஸா செய்ய போறேன். ஸோ வாங்க எப்படி வந்து இந்த ஈஸ்ட் வச்சு நம்ம பீஸா செய்யறது அப்படின்னு சொல்றேன். 1 கப் மாவு எடுத்துக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்ல உப்பி வரும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பீஸா மாதிரியோ இல்லை பிரெட் மாதிரியோ இல்லை பன்னோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஷ்ஷஸ் பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி பீஸா ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா வந்துச்சு. மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பீஸா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஈஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து ஈஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈஸ்ட்டை நீங்கள் ஈஸ்ட் மிக்சர் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான அளவை வந்து பாதியே குறைச்சி செய்யலாம். இது வந்துட்டு மீதி உள்ள ஈஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பிளேட்டில் வந்து அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காய வச்சுட்டு ட்ரை ஈஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது திருப்பியும் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது அந்த ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நார்மலாக நம்ம வந்து ட்ரை ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ பாருங்கள் பீஸாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஜிஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.